வணக்கம் வெல்கம் டு சித்ரா தேவி சமையல் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறேன்னா இன்னைக்கு அருமையான சுவையில கொடி பசல கீரை சாம்பார் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன் ரொம்ப வந்து உடம்புக்கு வந்து இது இரும்பு சத்து இருக்கு இந்த கீரையில வந்து ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கு நம்மளுக்கு உடம்புக்கு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க அடுப்பத்த வச்சு குக்கர் வச்சிருக்கேன் அதுல நான் 5 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன் எண்ணெய் காஞ்சிருக்கு எண்ணெய் காஞ்சதுல கடுகு போடலாம் பாருங்க எண்ணெய் காஞ்சிச்சு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து கடுகு உளுந்து போட்டுக்கலாம் கடுகு பொரியுது கடுகு பொரிஞ்சதே நம்ம சின்ன சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வரமிளகாய் ரெண்டு போட்டு பூண்டு போட்டுக்கலாம் பாருங்க கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கு இப்போ வந்து பாருங்க சீரகம் போட்றலாம் பாருங்க சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு இப்போ ரெண்டே ரெண்டு பாருங்க ரெண்டு வரமிளகாய் போட்றேன் முழு மிளகாயா போட்டுருக்கேன் பாருங்க பூண்டு வந்து பாருங்க ஒரு 10 பல்லு முழுசா உரிச்சி போட்டுருக்கேன் பாருங்க வெங்காய சின்ன வெங்காய நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் நம்ம போட்டு நல்லா வணக்கிடலாம் பாருங்க வெங்காயம் வணங்கிச்சு பாருங்க நான் 4 தக்காளி வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டு நல்லா நைஸா வணக்கிடலாம் பாருங்க தக்காளி வணக்கிறதுக்கு பாருங்க ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுருக்கேன் கல் உப்பு போட்டுருக்கேன் பாருங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு சின்ன சின்ன குட்டி ஸ்பூன்ல வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன்ல தான் போட்டுருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் तकाली नल्ला नाइसा वणंगिटोम नाइसा वणंगिरुच्चु पारुंग नल्ला नाइसा इंद मारी नल्ला वणंगिट्टोम इप्पो वंदु नम्म वंदु कोडी पसल कीरै इरुक्कु नम्म वंदु कलिगिट्टु पारुंग पोडिया पारुंग इंद मारी कट पण्णि वच्चिरुक्केन् अलसिट्टु इप्पो इंद कीरैय போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம் பாருங்க கொஞ்சம் தக்காளி வணங்கிறதுக்காக நான் உப்பு போட்டுறேன் இப்போ வந்து நம்ம கீரைக்கு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுங்க நீ பாருங்க நல்லா வணங்கிட்டு இருக்கு நல்லா வணங்கட்டும் கொஞ்சம் பாருங்க கீரை நல்லா வணங்கிட்டு இருக்கு உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் பாருங்க இந்த கொடி பசல தான் நான் வந்து இப்போ சாம்பார் வந்து உங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கேன் நான் கொடி பசல சாம்பார் பாருங்க இந்த கீரை தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு இரும்பு சத்து இருக்கு ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கும் இந்த கீரை வந்து குழந்தை பொரியல் பண்ணிருக்கோம் கடசல் பண்ணிருப்போம் சாம்பார் வச்சால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடும் நம்மளும் நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு டேஸ்டா இருக்கும் பாருங்க கீரை நல்லா வணங்கிருச்சு நான் வந்து சாம்பார் பொடி பாருங்க ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன் சாம்பார் பொடி தான் எப்படி நான் போன் அரைக்கணும்னு வீடியோல போட்டுருக்கேன் அதே சாம்பார் பொடி தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்றேன் பாருங்க 3 டீஸ்பூன் போட்டுருக்கேன் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம் கீரையோட சேர்த்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சாம்பார் வந்து பாருங்க நல்லா வணக்கி வணக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம பருப்பு ஊத்திக்கலாம் பாருங்க பருப்பு வந்து நான் நல்ல மஞ்சள் தூள் மட்டும் போட்டு தான் வேக வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து அதை ஊத்திடலாம் பாருங்க நல்லா ஊத்திட்டு நல்லா கிண்டிடலாம் பாருங்க சாம்பார் நல்லா கொதிஞ்சிட்டு இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த துவர பருப்பு வந்து அவங்க தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் பருப்பு வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு நான் அதல ஊத்திர்க்கேன் அந்த கீரையில ஊத்திர்க்கேன் பாருங்க நல்லா கொதிஞ்சிச்சு இப்போ வந்து புளி தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம் பாருங்க சும்மா சின்ன எலுமிச்சை பழம் அளவு தான் நான் கரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க புளி தண்ணி ஊத்தி கிண்டிட்டேன் இப்போ வந்து ஒரு ஒரு கொதி வந்தேனே நம்ம தேங்காய் வந்து ஒரு கொஞ்சம் பாருங்க ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நான் வந்து இந்த சோம்பு மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு மட்டும் போட்டு அரைச்சு வச்சிருக்கேன் நான் இந்த சாம்பார் வந்து ஒரு கொதி வந்தேனே நம்ம தேங்காயை ஊத்திரலாம் பாருங்க சாம்பார் நல்லா கொதிஞ்சு புளி தண்ணி ஊத்தி நல்லா கொதிஞ்சிருச்சு பாருங்க இப்போ இந்த தேங்காய் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா சோம்பு போட்டு அதை நம்ம ஊத்திரலாம் அதல
தேங்காய் வேணாலும் நம்ம விட்டுறலாம். கொஞ்சம் சாம்பார் இந்த தேங்காய் அரைச்சி ஊத்துனா கொஞ்சம் சாம்பார் நல்லா டேஸ்டா இருக்கும். இங்க கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப கொதிக்க விடவேனா ஒரு கொதி வந்தா நம்ம சாம்பார் இறக்கி வேற பதத்துக்கு மாத்திடலாம். பாருங்க சாம்பார் நல்லா கொதியுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி ஸ்பூன்ல பாருங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காய தூள் போட்டுருக்கேன். போட்டுட்டு பாருங்க கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுறலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுறலாம். பாருங்க கிண்டி விட்டு பாருங்க நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சாம்பார் சாதம். செஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். கீரை வந்து இந்த கொடிபசல வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ரொம்ப நல்லது உங்களுக்கு. பொரியல் கூட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கரெக்டா நம்ம எந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நான் வேற பதத்துக்கு கொடிபசல சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.